ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஷினி லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். நான் உங்கள் ரோஷினி பேசுவேன். இன்றைக்கி என்ன ஷோ? இவன் எப்போவுமே இப்படி தாங்க, நான் வீடியோ எடுக்கும்போது தான் அவன் சத்தம் போடவே ஆரம்பிப்பான். ஓகே, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நான் இன்றைக்கி ஒரு புட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த புட்டிங் ரெசிபி வந்து நாளைக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணேன், ஒரு பிளாக் மாதிரி எடுத்திருக்கேன் புட்டிங் பண்ணுறது. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முட்டாள்தனம்னா அப்படி ஒரு முட்டாள்தனம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன். அந்த என்ன முட்டாள்தனம்னு சொல்கிறேன், என்னுடைய பிட்டுமா இருக்கான்லாம். பிட்டுமா இங்கே வாங்க. சிது பிட்டுமாவுக்கு இப்படி இங்கே பாருங்கள். பிட்டுமாவுடைய இந்த பக்கம் காமிச்சு குடுமையிலுமா, அவங்களுக்கு காமிச்சு குடுமையிலுமா. இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு ஐ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நான் ரெண்டு நாளாக அவங்ககிட்டனால தான் காமிக்கவே இல்லை, ரெட்டிஷாக இருந்துச்சு. ஏ பிட்டுமா இருமா இல்லைமா, நீ செல்லக்குட்டியில் இங்கே பாருங்கள், கண் பார்த்தீங்களா, ரெட்டிஷாக இருக்குது அவனுக்கு. தண்ணி வந்துட்டு தான் இருக்குது கண்ணிலேந்திப்பும், தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ணிட்டேன்னா, ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவை நான் வந்து அவனுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அவன் ஷாம்பு முடிஞ்சு போச்சு. சரி, நானும் வாங்கணும் ரெண்டு நாளாக நினச்சேன், அது வாங்கவே இல்லை, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அவன் உடம்பு வேறு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, ஸ்மெல் வரனால நான் என்ன பண்ணிட்டேன்னு, சரி அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஷாம்புவே யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அப்படி யூஸ் பண்ணவே மாட்டேன். அவனுக்குள்ள ஷாம்பு அவனுக்கு, அவனுக்குள்ள மெடிசின் அவனுக்குன்னு சொல்லிவிட்டு, பவுடர் க்ரீம் இல்லை அவனுக்கு மெடிசின் மாதிரி இருக்குல்ல, அவன் பாடிக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது அவனுடைய ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். என்ன என்ன கேனத்தனத்தில் இல்லை என்ன ஒரு மைண்டில் நான் வந்து ஷாம்பு எடுத்து நம்ம ஷாம்பு அவனுக்கு போட்டேன்னு தெரியல, என்ன ஷாம்பு போட்டேன்னு தெரியல. அவனுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சு கண், இப்படியே இருக்கும் ரெண்டு நாளாக கண். இந்த கண் வந்து அவன் ஓப்பன் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கில்ட்டி ஃபீலிங். அவனை பார்க்கும்போதெல்லாம் அப்படி அவன் வந்து ஒரு கண்ணை அடைச்சி வச்சுட்டு இப்படியே நம்மளை பார்ப்பான். நான் வீடியோவில் சரி அவனை காமிக்க வேண்டாம்னு சொல்லி தான் ரெண்டு நாள் வந்து இதை வச்சு நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல கண், இருந்தாலும் அந்த நமக்கு இந்த கண் ஏதாவது வலிக்கும்போது கண்ணுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும்ல, கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி அவனுக்கும் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கான். யாரும் தயவு செஞ்சு என்னைய மாதிரி ஒரு முட்டாள்தனம் யாரும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் யோசித்த மாதிரி யாராவது யோசித்து அப்படி பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு, இந்த சோப்பு, இதெல்லாமே யூஸ் பண்ணாதீங்க. அவன் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டது எனக்கு ரொம்ப இதாக போயிட்டு, என்னால் பார்க்கவே முடியலை அவங்க கஷ்டப்பட்டது. அந்த கண் ஓப்பன் பண்ண முடியாமல் அவனுடைய அந்த சுறுசுறுப்பு இருக்குல்ல, அந்த சுறுசுறுப்பெல்லாம் போய் அப்படி ஒரு டல்னஸ்ஸாக உட்காந்துருந்தான். இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா ஆக்டிவாக என்கிட்ட நல்லா சண்டையெல்லாம் போடுறான். விட்டுமா பாருங்க, விட்டுமா என்ன பண்ணுறீங்க குட்டிப்பா? தங்கமயில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தங்கமயில என்ன பண்ணுறீங்க பாருங்க, கண்ணீர் வந்து வந்து இருக்கு. நானும் அவனுக்கு இந்த வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி இங்கெல்லாம் துடைச்சி கொடுத்தாலும் இந்த கண்ணீர் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியுமா, அவனுக்கு ரெண்டு ஷேடு இந்த பக்கம் இப்படி இருக்கு. அவனுடைய நேச்சரான அது ஷேடுன்னு நினைக்கிறேன். அவன் வளர வளர அவனுடைய அந்த ஷேடு வந்து கிளியராக தெரிய ஆரம்பிக்குது, நல்லா நீட்டாக தெரியும். நான் அதை அழுக்காக இருக்குமோன்னு நினச்சிட்டு தான் அதை வந்து எப்பவுமே குளிப்பாட்டும் போது நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவேன். அதே மாதிரி தான் இந்த தடவையும் அதை வந்து கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டேன். அது இப்படியாச்சு. ஓகே விட்டுக்குட்டி, சித்து விளையாடிட்டு இருக்கான். விட்டுக்குட்டி விட்டுமாவும் விளையாடிட்டு இருக்கான். விட்டுமா என்ன பண்ணுறீங்கம்மா? விட்டுமா என்ன பண்ணுறீங்க? சித்து கூட விளையாடுறோம் பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு பிட்டு, ஹாய் சொல்லு. வெளியில் ஏதோ டாக் வந்து குறைக்குது, அதனால வெளியில் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. வெளியில் டாக் குறைக்கிறத போய் நின்று பார்க்குறான். பிட்டுமா டாக் குறைக்குதான், அந்த எட்ஜில் வந்து தெரியும், அந்த ஓட்ட வழி அவனுக்கு தெரியும் டாக் எல்லாம் குறைக்கிறது, அதனால பார்க்குறான் டாக் குறைக்கிறத. ஓகே, என்னுடைய புட்டிங் வந்து என்ன லெவல் ஆச்சுன்னு தெரியல, நம்ம போய் புட்டிங்கை பார்க்கலாம். யாரும் இந்த தப்பை பண்ணாதீங்க, இதுதான் நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், இருந்தாலுமே ஒரு முட்டாள்தனம் அர்ஜெண்ட்டுக்கு அவசரத்துக்கு, நம்ம அவசர பிடிச்ச உலகத்தில் இருக்கோம், நல்லா அவசரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணாதீங்க, அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். என்னுடைய புட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து நாளைக்கு ஒரு வ்ளாகா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாய் சொல்லிக்கலாம். விட்டுமா பாய் சொல்லு, சித்து பாய் சொல்லு. சித்து அவன் விளையாடிட்டு இருக்கான், அவன் விளையாடிட்டு இருக்கான். ஓகே பாய்.